ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நாங்கள் வந்து ஊருக்கு வந்திருக்கோங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கோம், லால்குடிக்கு வந்திருக்கோம். இப்போ எங்கள் லால்குடியில் வந்து சிவன் கோவில் வந்து ரொம்ப வந்து பிரபலமான அந்த சிவன் கோவிலில் வந்து திருவாதிரை அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்குதுங்க. அதாவது நடராஜ பெருமான் வந்து நம்ம வந்து ஊர்வலமாக வருவாங்க. அந்த ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னம்னா, திருவாதிரை, அதாவது லால்குடி திருவாதிரை என்றைக்குன்னு பார்த்தோன்னா புதன்கிழமை வந்து நடந்துச்சுங்க. இது நான் வீடியோ கவர் பண்ணுறது வந்து இது வந்து செவ்வாய்க்கிழமை, ஓகேங்களா? அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து 108 அபிஷேகம் பண்ணுவாங்க, நைட்டு 12 மணி போல் அந்த அபிஷேகம் பண்ணி புதன்கிழமை சாயங்காலத்துக்கு மேலே தேரில் வந்து அம்மனும், அதுக்கப்புறம் நடராஜர் ஃபர்ஸ்ட் வருவார், அம்மன் வருவாங்க, அது வந்து ஊர்வலமாக சுற்றி வருவாங்க. இப்போ இதை வந்து எல்லாருமே வந்து அந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிக்கெலாம் போய் அந்த 108 அபிஷேகம் கோயிலில் போய் பார்ப்பாங்க. இது நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோங்க. ஈவினிங் வர்றப்ப சரி அப்படியே அந்த கடை வீதியெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்பா கூட தான் வந்தது. இப்போ திருவாதிரை கடைகள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, அந்த கோவிலை சுற்றியிலும் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக கடைகள் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம என்ன தான் வந்து ஒரு வெளியில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இல்லை அதாவது வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில், எங்கே இருந்தாலும் நம்ம அந்த மாலில் பெரிய பெரிய கடைகள்லாம் என்ன தான் வாங்கினாலும், அதை விட என்னையை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி, அதாவது திருவிழா, திருவாதிரை, இந்த மாதிரி கடைகள், சின்ன சின்ன கடைகள் போடுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து விலை கம்மியாகவும் இருக்கும். அதில் பார்த்து அந்த பொருட்களை நம்ம பார்த்து தொட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் அது வாங்குறப்ப அதில் உண்டான அந்த மகிழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு மாலில் வாங்குறதை விட இது வந்து விலை கம்மியாகவும் இருக்கும். நம்ம வந்து ஏதாச்சும் விளையாட்டு ஜாமான் வாங்கினாலும், வாங்கினோன்னா கொஞ்ச நாளில் அது உடஞ்சிரும், இருந்தாலும் அதோட ஹாப்பினஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்தப்பெல்லாம், இது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், திருவாதிரைனாலே அந்த ஒரு பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லப்பர் பேண்டு கட்டி இப்படி கீழே அடிச்சு அடித்து விளையாடுவோங்க. அதுதான் வந்து அப்போல்லாம் எங்கள் அப்பா வந்து எனக்கு வாங்கி தருவார். அப்போல்லாம் பார்த்தோன்னா அது வந்து எவ்வளோ எனக்கு சரியாக தரல, விலை கண்டிப்பாக கம்மியாக தான் இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பால் கடை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பால் தான் திருவாதிரைன்னு வந்தாலே எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு இது மட்டும்தான் வாங்கி தருவாங்க. ஏன்னு கேட்டோம்னா, அப்போ வந்து ரொம்ப கஷ்டம் வீட்டில், அப்போ அதனால் அதை மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம், வேறு எதுவும் வாங்க மாட்டோம். பட் ஆனால் இந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்த கடை வீதிங்களை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், அதை மட்டும் வந்து பார்த்துருக்கோம். பட் ஆனால் இப்போ உள்ள நிலமை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கடவுள் அருளால் வந்து குழந்தைங்க கேட்குறத வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம், ஓகேங்களா? இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்களும் இப்போ நம்ம லைஃப்பில் வந்து வேறு சுச்சுவேஷனில் இருக்கோம், நம்மளால் இந்த பொருள் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருப்போம். இப்போ நீங்கள் யாராச்சும் வீடியோ பார்க்குறவங்க, பட் ஆனால் ஒரு 5 இயர்ஸ் இல்லை ஒரு 2 இயர்ஸ், 10 இயர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளோட லைஃபே வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பொருட்கள் கூட நம்மளால் வாங்க முடியும். அந்த மாதிரி கடவுள் வந்து நமக்கு வந்து நல்லது பண்ணுவார். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து யாருக்கும் எந்த கெடுதியும் நினைக்காமல் எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசால் நினைக்கணும். அதே மாதிரி நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டு, அந்த எஃபர்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம எந்த வேலை பண்ணுறோமோ அந்த வேலையை வந்து நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னம்னா, கடவுள் வந்து கொடுக்க வேண்டிய சமயத்தில் கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு. அது மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு, எவ்வளவோ நாங்கள் சின்ன பிள்ளையில் கஷ்டப்பட்டதுக்கு, இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த கஷ்டமே தெரியாத அளவுக்கு அதுங்க கேட்குற பொருட்களை வந்து, அதாவது கேட்குற பொருட்களை ரொம்ப நிறைய வாங்கி தர முடியலனாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வாங்கி தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அதனால் நீங்களும் வந்து நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் எதுக்கும் நீங்கள் கலங்க வேணாம், கடவுளோட அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எப்பொழுதும் கிடைக்கும், உங்களுக்கும் வந்து லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? இது வந்து எனக்கு இந்த கடையை பார்த்தோன்னா எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்து மைண்டில் வந்துச்சு. நம்ம வந்து அந்த 10 ரூபா 5 ரூபா அந்த ஒரு பால் மட்டும்தானே அப்பா வாங்கி கொடுத்தாரு, இப்போ எங்கள் அப்பாவாலே வந்து அவங்களோட பேத்திங்களுக்கெல்லாம் நிறைய வாங்கி கொடுக்க முடியுது அவரால், ஓகேங்களா? அதுக்காக தான் நான் சொல்ல வரேன், ஓகேங்க? இப்போ இது வந்து ஈவினிங் வந்து நாங்கள் சும்மா அந்த கடை வீதியை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து, அதாவது புதன்கிழமை வந்து நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போனோம், ஓகேங்களா? கோயிலுக்கு போனது பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுனால நாங்கள் வந்து நைட்டு போல போவோம், ஏன்னா பனி பெய்யும் அப்படிங்கிறதுனால புதன்கிழமை நாங்கள் வந்து பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு நானும் அம்மா அப்பா எல்லோரும் வந்து கோயிலுக்கு போனோம். அதுதான் வந்து அடுத்து இதிலே வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு சாயங்காலம் போலவே போயிட்டோம், 3 மணிக்கு போயிட்டு ஒரு 4:30 வந்து கிளம்பி வந்துட்டோம், ஏன்னா பனி பெய்யும் அந்த ஒரு ரீசனுக்காக தான். இது வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு எடுத்த வீடியோ. இது இதுக்கப்புறம் வர்ற வீடியோ பார்த்தோம் அப்படின்னம்னா, நாங்கள் வந்து புதன்கிழமை மதியானம் நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பினோம், அந்த வீடியோ வரும் பாருங்க. ஆதிரா ஹாய் சொல்லு. எப்படி
அப்புறமே சொல்லு சாமி, பிள்ளையாருக்கு அப்படிதான் கும்பிடணும் சரியா? ஒரு மேடம் சொல்லு. தாத்தா எங்கேயும் தொண்டு கொடுத்தீங்கள சாமி.
சுத்து சுத்துடா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு நாங்கள் போனோம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தோன்னா மித்ரா தான் வந்து வீடியோ கவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளார வீடியோ எடுக்கவே கூடாது, அவச்சுமா மொபைலில் வச்சுட்டு பிள்ளைங்களை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் எடுத்தால் அதுக்கப்புறம் வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவள்கிட்ட வந்து மொபைல் வாங்கிட்டேங்க. ஏன்னு கேட்டோம்னா, சிவன் கோவிலில் நம்ம சாமி கும்பிட போகிறப்ப நீங்களும் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா ரொம்ப பெரிய கோவில் அது, அது வந்து நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோங்க. நாலரைக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தேர் வந்து கிளம்பும். ஓகேங்களா, தேர் கிளம்புறது ஈவினிங்க்கு மேலே தான் கிளம்புவாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எத்தனை மணிக்கு கிளம்புனாங்கன்னு தெரில. எங்கள் வீட்டுக்கிட்ட வர்றதுக்கே மணி 5:30 ஆகிடுச்சு. நடராஜர் ஃபஸ்ட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அம்மன் வந்தாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து தேங்காய் பழம் தட்டு இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு நடராஜருக்கு வந்து அப்பா மாலை இதெல்லாம் போட்டாங்க. அப்புறம் சாமி இதுலேருந்து ஒரு மாலை அப்பாவுக்கு போட்டாங்க. அதுக்கடுத்து வந்து அம்மன் இது வந்தாங்க. அம்மன் இதுக்கும் இது மாதிரி தேங்காய் பழம் தட்டு கொடுக்குறப்ப அப்போ ஒரு மாலை கொடுக்குறதே எங்கள் அப்பா அதிக்ஷாவை தூக்கி வச்சுருந்தாரு, அதனால அதிக்ஷா கழுத்தில் போட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.